Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மரக்கட்டைகளால் செஞ்ச டாய்ஸ், நம்ம பழங்காலத்தில் இருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டாய்ஸை தான் பார்க்க போகிறோம். பல வகையான பொம்மைகள், குயில் மாதிரி சவுண்டு போடக்கூடிய உட்டன் டாய், உட்டன் குயில் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உட்லேயே செஞ்சிருக்கக்கூடிய பொம்மரம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய மசாஜர்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க, அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபிங்கர் மசாஜர்லேருந்து நம்ம ஃபிங்கர்ஸ்லேருந்து டோ வரைக்கும் நம்மளுக்கு மசாஜர்ஸ் உட்லேயே செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வீகம் திருமண மண்டபத்தில் கிடைக்குதுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தனவேல் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட், அதாவது சாரதா காலேஜ் ரோட்டில் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உட்டனில் செய்யக்கூடிய நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. டாய்ஸ்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து நம்ம ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம மறந்தே போயிருப்போங்க. மறுபடியும் உங்கள் எக்ஸிபிஷன்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், குஜராத் அங்கேருந்து தான் இவங்கெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்ட்மேடுன்னு சொல்கிறாங்க. குஜராத் ஸ்பெஷல் இந்த அடுக்கடுக்காக வரக்கூடிய பாட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி டாய்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள். கத்தி மாதிரியான டாய்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃப்ளார் வேஸஸும் இருந்தது, வீனாஸ், அப்புறம் பாட்ஸு, ஏழடுக்கு பாட்ஸ், உடலையே செஞ்சுருக்கக்கூடிய குயில் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம ஊதுனா வந்து குயில் மாதிரி சவுண்ட் வரும். ஸோ நீங்கள் அதை முதலே பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம கிட்ஸ்க்கு நம்ம பிளாஸ்டிக் டாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி விளையாட கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி உட்டன் டாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து விளையாட கொடுக்கலாம். ஸோ அது நல்லதும் கூட. உடலையே பம்பரம், அதுவும் இல்லாமல் போ அண்ட் ஆரோ எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸிபிஷனில் பார்க்க கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அடுத்த ஸ்டால் நம்மளுக்கு மசாஜர் ஸ்டாலுங்க. இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 ஐட்டங்களுக்கு மேலே மசாஜரே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஃபிங்கர் மசாஜிலேருந்து ஆரம்பித்து டோ மசாஜர் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100-200 ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து நம்ம பாடியை ரிலீஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாஜர்ஸை வச்சு. ஹெட் மசாஜர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் மசாஜர்ஸ், அந்த மாதிரி நிறைய மசாஜர்ஸ் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இந்த மசாஜர்ஸ் எல்லாம் பண்ணுறதன் மூலமா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேஷியல் மசாஜர்ஸ் கூட இருந்ததுங்க இவங்கக்கிட்ட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் மசாஜர்ஸ். ஸோ ஹேண்ட்ஸை வந்து ரொம்ப பெயினாக இருக்கும்போது ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கிட்டால் நம்மளோட பாடியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் ரோலான்ஸ், முதுகுக்கு ரோல் பண்ணுற மாதிரி மசாஜர்ஸ். இதெல்லாமே உட்டில் செஞ்சுருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது, A1 குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அக்குப்ரெஷரோடு இருக்கக்கூடிய மசாஜர்ஸ். இதெல்லாம் 200-180 ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு இருக்குது. ரேஞ்சஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் ஹேண்ட் ப்ரெஸ் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் இருக்குது. நம்மளோட பாடியில் எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கணுன்றதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. ஹெட் மசாஜர்ஸ் பாருங்கள், இதெல்லாம் ஹெட் மசாஜர்ஸ். உங்ககிட்ட அந்த புக்லெட்டே இருந்தது, எந்தெந்த மசாஜர் எதுக்கு வந்து யூஸ் ஆகும், இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் ரோல் ஆனர் தான், முதுகுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்லேயே ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஸ்க்ராச்சருக்கு பின்னாடி கூட கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஸோ தட் நம்மளே நம்மளுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் ஃபுட் ரோல் ஆனர்ஸ் இருந்தது, ஃபுட் மசாஜஸ், இதெல்லாம் அக்யூப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான உட்டன் ஃபுட் வேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஃபுட்டுக்கான ரோலர்ஸ் தான். கீழே வச்சுட்டு நம்ம பாதங்களை அது மேலே வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் இருந்தது. ஊதுபத்தி ஸ்டாண்ட்ஸ், பத்தி ஹோல்டர்ஸ், அப்புறம்
கப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் A1 இருந்தது. ஸ்டீல் இன்னர் ஸ்டீல் பாடியோட கூட உங்களுக்கு வந்து உட்டன் கப்ஸ் கிடச்சிது. 700 ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் இன்னர் பாடி கப்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த இடிக்கிற மாதிரியான உட்டன் பாட்ஸ் இருந்தது. குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 3 பீஸ் 50 ருபீஸ் தான். இதெல்லாம் இந்த மாதிரியான ஸ்பூன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி அக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய பின்ஸ், பேனாஸ், அப்புறம் ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது. பவுல்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஃபினிஷிங் சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப முழு முழுன்ட்டு இருந்தது. இதிலேயே வேலைப்பாடுகளும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரெசன்ட் பண்ண விதமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஹோல்டர்ஸ், அஞ்சரை பெட்டி இதெல்லாமே இருந்தது. பவுல்ஸ்லேயே கிட்டத்தட்ட நிறைய விதமான பவுல்ஸ் இருந்தது. ஸ்பூன்ஸ்லேயும் நிறைய ஸ்பூன்ஸ் வச்சுருந்தாங்க, பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஜாடிஸ் மாதிரி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. செட் பவுல்ஸ் எல்லாம் இருந்தது. அதாவது 3 செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்தது. சால்ட் அண்ட் சில்லி பெப்பர் சால்ட்டோட பாக்ஸஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 800 ரேஞ்சஸ்லேருந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர், காஃபி, டீ அப்படின்ட்டு நேம் மென்ஷன் பண்ண மாதிரியான பாக்ஸஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது 5.5 உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு 2000 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன சைஸ்லேயும் இருந்தது. சின்ன சைஸ் சின்ன ரேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஹோல்டர், இதெல்லாம் வித் ஸ்டீல் பாடி. உட்டு வந்து மேலே கொடுத்து உள்ளே வந்து ஸ்டீல் பாடி கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி பாக்ஸ் மாதிரி இல்லை, நீங்கள் சப்பாத்தி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 3 செட் ட்ரேஸ் மாதிரி. ஸோ இதில் ஒரு செட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 350 ஆரம்பிச்சது சின்ன சைஸு. ஸோ நீங்கள் தனியாக வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம். மூணுமே செட்டாக வாங்கினாலும் செட்டாக வாங்கிக்கலாம். நிறைய கிச்சன் பொருட்கள் இருந்தது பாருங்கள். இந்த சால்ட் போடுற மாவு எடுக்கிற மாதிரியான உட்டன் ஸ்பூன்ஸ் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். குட்டி சைஸ்லேயும் இருக்குது. ஸோ தட் சால்ட் போடலாம் இதில் இருந்து எடுத்து. இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் தான் கிடைக்கும், இல்லை நம்ம தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி தீபாவளி வரைக்கும் தான் இவங்க சேலு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. சின்னதாக இடிக்கிற மாதிரியான உருளைகள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸு நிறைய இருந்தது பாருங்கள். பாட்டில் மாதிரி உட்டிலே செஞ்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. குக்கு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வைன் கிளாஸஸ் இருந்தது. குட்டி குட்டியாக ட்ராவர்ஸ், செஸ்ட் ஆஃப் ட்ராயர் மாதிரி இருந்தது. பார் கிளாஸஸ் இருந்தது பெரிய சைஸில். அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் விளையாட்டு பொருட்கள் கூட நிறைய இருந்தது. சப்பாத்தி ரோலர்ஸ் இருந்தது. பைபிள்ஸ், புக்ஸு, குரான்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷரும் இருந்தது நிறையா. இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஃபினிஷிங் ஆஃப் த வுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் கட்லரி ஸ்டாண்ட் செட்டும் இருந்ததுங்க. அதாவது ஸ்பூன், ஃபோக்ஸ், நைஃப்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு. கீ ஹோல்டர்ஸ் இருந்தது நம்ம வீட்டு முன்னாடி மாற்றுறதுக்கு, ஆனால் கீ ஹோல்டர்ஸ். அப்புறம் சாப்பிங் போர்ட்ஸ், ட்ரேஸ் இருந்தது. சோப் ஹோல்டர்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே அழகான ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பென் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார்னர் ஸ்டாண்ட்ஸ் உட்லியே அந்த மாதிரி நிறையா இருந்தது. பழைய காலத்தில் டயல் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான டெலிஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் 250 உங்களுக்கு கிடைக்குங்க. க்யூட்டான மிரர் உட்டன் ஃபினிஷில் இருந்தது. இதெல்லாம் டெக்கார் பீசஸ் உங்களுக்கு பாருங்கள். மரத்துலேயே செஞ்சுருக்குறாங்க. மரத்துலேயே செஞ்சு ஒரு ட்ரீ மாதிரியான பீஸ் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து தான் நம்மளுக்கு ஃபேவரட்டான கேமிங் செக்ஷன். இந்த கேமிங் செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போ மாதிரியான கேம்ஸ் இருந்தது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து விளையாடக்கூடிய ஒரு கேமு. நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டோம்னா சூப்பராக டைம் போகிறதே தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செஸ் போர்ட். செஸ்ஸோட காயின்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உட்டிலே இருந்தது. செஸ் போர்டோட காயின்ஸும் உங்களுக்கு உட்டிலேயே ஃபினிஷிங்காக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு 500 ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு.
நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொசுகொசுன்னு ஏதோ இருக்குது, ஆனால் இது இப்படி விரிச்சா வந்து உங்களுக்கு பிளான்ட் ஹோல்டர் மாதிரி ஆயிடும், அதாவது பாட் ஹோல்டர் மாதிரி ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பாட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இது வந்து டீ கோஸ்டர் செட்ஸ்ன்னு சொல்லலாம், கோஸ்டர் செட்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைட்டானிக் போட் மாதிரி டிசைன் பண்ணி கோஸ்டர் செட் இருந்தது, ஜஸ்ட் 450 இருந்தது. இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோல்டபிள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. அப்புறம் டால்ஸ், நிறையா டால்ஸ், யானை டால்ஸ், அப்புறம் கொக்கு மாதிரியான டால்ஸ், மறுபடியும் கட்லரி அரேஞ்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே ஆகுது நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கையில் வேலைப்பாடு செஞ்சு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்க. ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.